கொடுக்கப்பட்டார். அவரே கொடுக்கப்பட்டதினால் இனி நான் எதும் என்னுடைய வாழ்க்கைக்கென்று கொடுக்க வேண்டிய அவசியம் ஐயத்தட்டே. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். வாசிப்போம் ஏசாயா, மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் ஏசாயா 9:6. இதிலிருந்து நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்படி கூட வாசிங்க, நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். சார் எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, உங்களுக்கு ஒரு அது அது வந்து ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம எல்லோருக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நமக்காக ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறாரு. வாங்க போய் பார்ப்போம் அவரை அப்படின்னு. மேசியா சார், மேசியானா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஆ அது அது யூதனுக்கு தான் தெரியும். ஆமாம், மேசியா பிறந்துட்டா இனிமே கிடைக்கும் எல்லாம். ஓசியா, இனிமே வாழ்க்கை எல்லாம் ஈசியா. அதனால தான் அவர் பிறந்த இடம் ஆசியா. ஸோ மேசியா பிறந்துட்டாரு, இனி வாழ்க்கை எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இதுகளுக்குள்ள இருந்தது. அந்த மேசியா எப்போ பிறப்பார்? ஏன்னா சார், அது பயங்கரமான விஷயம் சார். பழைய ஏற்பாட்டில் அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ஞ்சு அந்த மேசியா பிறந்தா என்னெல்லாம் நடக்கும்னு அப்படியே அங்குலம் அங்குலமாக அலசி அப்படியே வந்து பட்டிச்சு அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க. 8:50 வரைக்கும், நைட்டு 1 மணிலேருந்து காலையில் 8:50 வரைக்கும் பஸ்ஸுக்கு காத்திருந்து 9 மணிக்கு பஸ் வரும்போது தூங்கிட்டாங்க. நம்ம 8:30 வரைக்கும் தூங்கினவங்க 9 மணிக்கு பஸ் ஏறி அவன் பிடிக்க வேண்டிய பஸ்ஸை நம்ம பிடிச்சு. நமக்கு ஒரு பாலகன் 9:6 ஏசாயா 9:6. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வெளியில பேசுறாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் எங்கே பிறந்தார் சொல்லுங்க? பாலகன் பெத்லகேமிலே பிறந்தார். நான் கேப்பேன், நீ கரெக்டா சொல்லு, பாலகன் எங்கே பிறந்தார்? குமாரன் எங்கே கொடுக்கப்பட்டார்? கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார். ஆமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அடுத்து ஃபார் அஸ் எ சைல்ட் வாஸ் பார்ன், ஃபார் அஸ் எ சன் இஸ் கிவன். ஓகே, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஆகையால் இனிமேல் நான் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரிடத்தில் கொடுக்கப்பட்டார்? பிசாசினிடத்தில் கொடுக்கப்பட்டார். எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்கே கொடுக்கப்பட்டார்? சிலுவையில் கொடுக்கப்பட்டார். யாரிடம் கொடுக்கப்பட்டார்? பிசாசிடம் கொடுக்கப்பட்டார். தேவனோ அவரை நொறுக்க சித்தமானார். கொடுக்கப்பட்டார், அவரே கொடுக்கப்பட்டதினால் இனி நான் எதும் என்னுடைய வாழ்க்கைக்கென்று கொடுக்க வேண்டிய அவசியம் கையத்தட்டு. ஆமே சொல்லுங்க சத்தமா, இந்த நாளிலே நான் அனுபவிக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் சேர்ந்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது.